ஓம் சாந்தி. இன்னைக்கு மகாவாக்கியத்தில் பாபா வைரநாதர் நம்மளை எல்லாத்தையும் வைரம் போல் ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ சுயம் பகவான் அவர் தன்னுடைய புகழாக இன்றைக்கி சொல்கிறாரு. அவர் அன்பு கடலாக இருக்கின்றார், ஞான கடலாகவும் இருக்கின்றார், பத்தீத்த மாணவர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவராக இருக்கின்றார், புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவராக, புதிய உலகத்தை படைக்கக்கூடியவராக இருக்கின்றார். பாபா சுப்ரீம் டீச்சர் ரூபத்தில் இன்றைக்கி தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சுப்ரீம் டீச்சர் நம்மளை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது சுயம் பகவானே டீச்சர் ரூபத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது இந்த படிப்பை நம்ம ரொம்ப கவனமாக படிக்கணும்னு சொல்கிறார். ஆனால் இந்த படிப்பில் நம்ம ஜெயிக்கணும், உயர்ந்த மதிப்பெண்ணில் பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும்னு சொல்கிறார். அப்போ இந்த துணிச்சல் எந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே நிச்சய புத்தி இருக்கணும்னு சொல்கிறார். ஆனால் மாயா இந்த நிச்சய புத்தியில் தான் விளையாடுது. நிறைய குழந்தைகளுக்குள்ளால் தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கி சந்தேகத்தை ஏற்பட்டுடுது. அந்த மாதிரி சந்தேகத்தில் வரும் பொழுது படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் மேலே, அதுக்கு யார் நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் கவனம் போய் தன்னுடைய படிப்பினுடைய லட்சியம் என்ன அப்படின்றத மறந்து இந்த படிப்பையே விட்டுடுறாங்க. பாபா சொல்கிறாங்க, எந்த காரணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்பான்னு என்னையை சொல்லிட்டு அப்பாவுடைய கையை விடக்கூடாது. இதில் தான் மாயா வந்து நிறைய விளையாட்டு காட்டுது. அதனால் பாபா சொல்கிறாங்க, நிச்சய புத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்குது, மேலும் உயர்ந்த பதவியும் கிடைக்குது கடைசி வரைக்கும். பிரம்மா பாபா பாருங்கள், வராத சோதனையா, அவரை பேசாத பேச்சா, ஆனாலும் கூட அது எல்லாத்தையும் கடந்து ஒரே ஒரு பாபான்ற அந்த நம்பிக்கை புத்தியோடு அதை கடந்து போனார். அந்த மாதிரி என்ன விஷயம் வந்தாலும் சரி, பாபாவுடைய படிப்பையும் பாபாவுடைய நினைவையும் பாபாவுடைய கையையும் ஸ்ரீமத் அப்படின்ற கையையும் நாம் விடக்கூடாது அப்படின்றத பாபா இன்றைக்கி பல முறை அழுத்த திருத்தமாக நமக்கு அதில் வலியுறுத்தியிருக்கிறார், எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறார். மேலும் பரமாத்மாவால் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த படிப்பில் நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்றார். ஏன்னா இங்கே நம்ம தப்பு செய்யும் பொழுது 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுடுது. உலகத்தில் சொல்வாங்க இல்லையா, தானும் கெட்டு மற்றவங்களையும் கெடுத்துட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரி தன்னால் முடியலைன்னா விட்டுறலாம், ஆனால் மற்றவர்களுடைய புத்தியை நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதனால் இந்த படிப்பு மேலே நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும், புண்ணிய ஆத்மாவாக மாறணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம சுயநிலையில் இருந்து அதை ஜெயிக்கணும் அப்படின்றதையும் பாபா இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இன்றைக்கி முழு வானிலையும் வைரநாதர் நமக்கு என்ன வைரம் போல கருத்துக்களை சொல்கிறாருன்றத கவனிப்போம். ஓம் சாந்தி. வாணி டேட்டு 26/9/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களை வைரம் போல மாற்றும் தந்தையின் மீது ஒரு பொழுதும் சந்தேகம் வரக்கூடாது. சந்தேக புத்தி உடையவர்கள் ஆனீர்கள் என்றால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். பாபா இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க, மனிதரிலிருந்து தேவதையாகும் படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்கு முக்கியமான ஆதாரம் எது? அதுக்கு பாபா பதில் சொல்கிறாங்க, நிச்சய புத்தி. நிச்சய புத்தி உடையவராக வேண்டும் என்றால் அதற்கு துணிவு வேண்டும். மாயா இந்த துணிச்சலை தகர்த்து விடுகிறது, சந்தேக புத்தி உடையவராக மாற்றி விடுகிறது. போக போக ஒருவேளை படிப்பில் அல்லது கற்பிக்கும் டீச்சர் மீது சந்தேகம் வந்தால் தனக்கும் பிறருக்கும் மிகுந்த நஷ்டத்தை
ஏற்படுத்துகின்றார்கள். அதனால் பாபா மேலே முழு நம்பிக்கை இருக்கணும்னு சொல்கிறாரு. பாடல் அன்பு கடல் நீங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஷிவ் பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள் என குழந்தைகள் தந்தையின் புகழ் பாடுகின்றீர்கள். அவர் ஞானக்கடல் என்றும் சொல்லப்படுகின்றார். எப்போது ஞானக்கடல் என்று ஒருவருக்கு சொல்லப்படுகின்றதோ அப்பொழுது மற்றவர்களை அஞ்ஞானி என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இது ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தின் விளையாட்டு. ஞானம் பரம்பிதா பரமாத்மாவிடம் மட்டுமே இருக்கிறது. இந்த ஞானத்தினால் புது உலகம் படைக்கப்படுகிறது. அதற்காக ஒரு புது உலகம் உருவாக்கப்படுவதில்லை. உலகம் எப்பொழுதும் அழிவது கிடையாது. பழைய உலகத்தை புதிய உலகமாக மட்டுமே மாற்றுகின்றார். அதற்காக பிரளயம் ஏற்படும் என்பதும் கிடையாது. பிரளயம் அப்படின்னாலே உலகமே இல்லாமல் போயிடுறது, அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. முழு உலகமும் ஒரு பொழுதும் அழிந்து போவதில்லை. பழையதாக இருப்பது மாறி புதியதாக ஆகின்றது. இது பழைய வீடு, இதில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். நாம் புதிய வீட்டிற்கு செல்வோம் என்பதும் தெரியும். உதாரணத்திற்காக பழைய டெல்லி, இப்பொழுது பழைய டெல்லி அழிய வேண்டும், அதற்கு பதிலாக புதிய உருவாக்க வேண்டும். இப்போது புதியது எப்படி உருவாக்கப்படுகிறது? முதலில் அதில் வசிக்க தகுதியானவர்கள் தேவை. புது உலகில் இருப்பவர்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். குழந்தைகள், உங்களுக்கு இந்த லட்சியமும் இருக்கிறது. பாடசாலையில் குறிக்கோள் இருக்கிறது. நான் டாக்டர் ஆவேன், நான் வக்கீல் ஆவேன் என்பதை படிப்பவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள். நாம் மனிதரிலிருந்து தேவதையாக மாறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். பாடசாலையில் குறிக்கோள் இல்லாமல் யாரும் அமர முடியாது. ஆனால் இது அப்படிப்பட்ட அதிசயமான பாடசாலையாக இருக்கிறது. இங்கே குறிக்கோளை புரிந்து கொண்ட பிறகும் படித்து கொண்டிருந்த போதும் படிப்பை விட்டுவிடுகின்றார்கள். இது தவறான படிப்பு, இது குறிக்கோளே இல்லை, இப்படி ஒருபொழுதும் ஆக முடியாது என நினைக்கின்றார்கள். இல்லையா, இவ்வளோ நாள் படித்ததுக்கப்புறம் இதெல்லாம் தப்பான படிப்பு, இது மாதிரியெல்லாம் நம்ம ஆக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு படிப்பை விட்டுடுறாங்க பாதியிலேன்னு பாபா சொல்கிறாங்க. கற்பிப்பவரின் மீதும் சந்தேகம் வந்து விடுகிறது. அந்த படிப்பை படிக்க முடியவில்லை என்றால், அதாவது பைசா இல்லை என்றாலோ அல்லது தைரியம் இல்லை என்றாலோ அந்த படிப்பை, அதாவது லௌகீக படிப்பை விட்டு விடுகின்றார்கள். அதற்காக அந்த சட்ட கல்வியே தவறு, கற்பிப்பவரும் தவறானவர் என்று சொல்ல மாட்டார்கள். அவங்களால் முடியல, அதனால் விட்டாங்க. அதனால் சொல்லிக் கொடுத்த டீச்சர் தப்பு, அந்த படிப்பு தப்பு அப்படின்னு அங்கே நினைக்கிறதில்ல. அந்த படிப்புக்காக இங்கே மனிதர்களின் புத்தி அதிசயமாக இருக்கிறது. படிப்பில் சந்தேகம் வந்துவிட்டால் படிப்பே தவறானது, பகவான் கற்பிப்பதே இல்லை என்று நினைக்கின்றார்கள். அரச பதவி போன்ற எதுவும் கிடைப்பதில்லை, இது எல்லாம் பொய் என்று சொல்கின்றார்கள். இப்படி பல குழந்தைகள் படித்து படித்து பிறகு விட்டு விடுகின்றார்கள். எங்களுக்கு பகவான் கற்பிக்கின்றார், அதனால் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிறோம் என்று சொன்னீர்களே, பிறகு என்னவாயிற்று என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். அப்போது அவர்கள் சொல்வது எல்லாம் பொய், இந்த குறிக்கோளை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கின்றார்கள். சிலர் நம்பிக்கையோடு படித்து வந்தார்கள், சந்தேகம் வந்தபோது படிப்பை நிறுத்திவிட்டார்கள். நம்பிக்கை எப்படி ஏற்பட்டது? பிறகு யார் சந்தேக புத்தி உடையவராக மாற்றியது? இதை படித்தால்
மிக உயர்ந்த பதவி பெற முடியும் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். பலர் படித்து கொண்டே இருக்கின்றார்கள். சட்ட கல்வி படித்து கொண்டே இருப்பது போல் பாதியில் விட்டு விடுகின்றார்கள். மற்றவர் படித்து வழக்கறிஞர் ஆகிவிடுகின்றார்கள். வக்கீலுக்கு படிக்கிறவங்கள கூட சில பேர் தன்னால் முடியலன்னும் போது அதை விட்டுடுறாங்க. அதே கல்லூரியில் சில பேர் நல்லா படித்து வக்கீலாகவும் ஆயிடுறாங்கன்றாரு. சிலர் படித்து தேர்ச்சி பெறுகின்றார்கள், சிலர் தோல்வியும் அடைகின்றார்கள், பிறகு ஏதாவது குறைந்த பதவியை பெறுகின்றார்கள். இதுவும் பெரிய பரீட்சையாகும். இதில் தேர்ச்சி பெறுவதற்கு மிகுந்த துணிச்சல் தேவை. ஒன்று நிச்சய புத்தியினுடைய துணிச்சல் தேவை. மாயா அவ்வாறு இருக்கிறது, ஒரு கணம் நிச்சயத்தோடு இருப்பவரை மறுகணம் சந்தேக புத்தியாக மாற்றிவிடுகிறது. படிப்பதற்கு பலரும் வருகிறார்கள், எனினும் சிலர் மந்த புத்தியுடையவர்களாக இருக்கின்றார்கள். நம்பர்வார் தேர்ச்சி பெறுகின்றார்கள் தானே? செய்தித்தாள்களிலும் லிஸ்ட் வருகிறது, இங்கேயும் அப்படிதான். படிப்பதற்கு பலரும் வருகிறார்கள், அதில் சிலர் நல்ல புத்தியுடையவர்களால் சிலர் மந்த புத்தியுடையவர்கள். மந்த புத்தியாக மாறி மாறி பிறகு ஏதாவது சந்தேகப்பட்டு படிப்பை விட்டுவிடுகின்றார்கள். பிறகு அடுத்தவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றார்கள். சந்தேக புத்தி உடையவருக்கு அழிவு என்று சொல்லப்படுகிறது. கீதையில் கூட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, விநாச கால விபரீத புத்தி, சன்ஷய புத்தி வினசந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களால் உயர்ந்த பதவியை பெற முடியாது. யாருக்கு சந்தேகம் வந்துடுச்சோ படிப்பில், படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவர் மேலே, அவர்களுக்கு உயர்ந்த பதவி பெற முடியாது. நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் முழுமையாக படிக்கவில்லை என்றாலும் ஒரு பொழுதும் பாஸ் ஆக முடியாது. ஏனென்றால் புத்தி எந்த வேலைக்கும் பயனற்றதாக இருக்கிறது. தாரணை ஏற்படுவதில்லை. தான் ஆத்மா என்பதை மறந்து விடுகின்றார்கள். ஆத்மாக்கள் உங்களுக்கு நான் பரம்பிதாவாக இருக்கிறேன் என தந்தை கூறுகின்றார். தந்தை வந்திருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்குத்தான் தெரியும். ஒருவருக்கு அதிக தடைகள் வந்தால் சந்தேகம் வருகிறது. அப்போது இந்த பிராமணி மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்றார்கள். அரே, பிராமணி எப்படி இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டும் தானே? அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய சிஸ்டர் தனக்கு பிடிக்கல, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியாகணும்? நமக்கு யார் படிப்பு சொல்லி கொடுக்கறது? அப்போ நம்ம நல்லா படிக்கணும் தானே? டீச்சர் நன்றாக கற்பிக்கவில்லை என்றால் அகரை அகற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டும் அல்லவா? இது தந்தையின் படிப்பாகும். கற்பிப்பவர் அந்த சுப்ரீம் டீச்சர். பிராமணியும் அவரது ஞானத்தை தான் கூறுகின்றார். எனவே கவனம் படிப்பின் மீது போக வேண்டும். படிக்காமல் தேர்ச்சி பெற முடியாது. யாருமே எக்ஸாமில் படிக்காமல் பாஸ் ஆக முடியாது. ஆனால் தந்தையின் மீது உள்ள நம்பிக்கை முறிந்துவிட்டால் பிறகு படிப்பையே விட்டுவிடுகின்றார்கள். படித்து கொண்டிருக்கும் பொழுதே டீச்சர் மீது சந்தேகம் வந்துவிடுகிறது. இவரிடமிருந்து இந்த பதவி கிடைக்குமா கிடைக்காதா என தெரியாத போது படிப்பை விட்டுவிடுகின்றார்கள். மற்றவரையும் கெடுத்து விடுகின்றார்கள். நிந்தனை செய்வதன் மூலமாக இன்னும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அதிக நஷ்டம் ஏற்படுகிறது. ஒருவேளை இங்கே யாராவது பாவம் செய்தால் அதற்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும் என தந்தை சொல்கின்றார். பலரை கெடுப்பதற்கு ஒருவர் நிமித்தமாக மாறுகின்றார். எனவே எவ்வளவு புண்ணிய ஆத்மாவாக மாறினாரோ பிறகு அவ்வளவு பாவ ஆத்மாவாக அவரே மாறிவிடுகின்றார் இல்லையா. அப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு ஞானத்தை சொல்லி தவம் செஞ்சு தாரணை பண்ணி சேவை செஞ்சு எந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மா ஆனாங்களோ அந்தளவுக்கு
அவங்களுடைய நம்பிக்கை போய் சந்தேகம் ஏற்படும் பொழுது பல பேரை கெடுத்து அவங்களே என்ன ஆயிடுறாங்க, பாவிகளாக ஆயிடுறாங்க. அதுவும் 100 மடங்கு தண்டனை அடையக்கூடிய அளவுக்கு பாவாத்மா ஆயிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த படிப்பால் புண்ணிய ஆத்மா ஆகிறார்கள். மேலும் ஒரு தந்தை மட்டுமே புண்ணிய ஆத்மாவாக மாற்றுகின்றார். ஒருவேளை ஒருவரால் படிக்க முடியவில்லை என்றால் நிச்சயம் ஏதோ குறை இருக்கிறது. அப்போது விதி அவ்வாறு இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் என சொல்லி விடுகின்றார்கள். அப்படியே ஹார்ட் ஃபெயிலானது போல ஆகிவிடுகிறது. அப்போது இங்கே வந்து இறந்து பிறந்தவர்கள் பிறகு ராவண ராஜ்யத்திற்கு சென்று இறந்து பிறக்கின்றார்கள். அதாவது யார் இந்த பழைய உலகத்திலிருந்து இறந்து இங்கே பாபா கிட்ட குழந்தையாக பிறந்து இதுக்கப்புறம் சந்தேகம் வந்து படிப்பை விட்டுடுறாங்களோ, அப்புறம் இறந்த உலகத்தில் போய் திரும்பி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்கிறார். அவர்களால் வைரம் போன்ற வாழ்வை உருவாக்க முடிவதில்லை. மனிதர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டால் போய் அடுத்த பிறவி பெறுகின்றார்கள். இங்கே ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டால் அசுர சமுதாயத்திற்கு சென்று விடுகின்றார்கள். இது இறந்து பிறந்த பிறவியாகும். புது உலகம் செல்வதற்காக தந்தையினுடையவர்களாக ஆகின்றீர்கள். ஆத்மாக்கள் செல்லும் தானே? ஆத்மாக்கள் நாம் இந்த தேக உணர்வை விட்டுவிட்டால் இவர் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார் என உணர்வார்கள். நாம் வேறு பொருள், ஷரீரம் வேறு பொருள், ஆத்மா வேற, ஷரீரம் வேற, ரெண்டும் தனித்தனியான இரு பொருள். ஒரு ஷரீரத்தை விடுத்து அடுத்ததை பெறுகின்றது என்றால் அது நிச்சயம் வேறு பொருளாகத்தானே இருக்க வேண்டும். நாம் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என நீங்கள் உணர்கின்றீர்கள். இங்கே மனிதர்களை தேவதைகளாக மாற்றும் திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களை தேவதைகளாக மாற்றும் திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும். சத்சங்கம் எதுவும் கிடையாது என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்று ஒரு பரமாத்மாவிற்கு மட்டுமே சொல்லப்படுகிறது. அதனால தான் அவரை சத்தியம், சிவம், சுந்தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. God is truth அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பெயர் சிவன். அவரே சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். கலியுகத்தின் ஆயுள் நிச்சயம் முழுமை பெற வேண்டும். முழு உலகம் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது காலச்சக்கர சித்திரத்தில் தெளிவாக இருக்கிறது. தேவதையாக மாறுவதற்கு சங்கம யுகத்தில் தந்தையுடையவராக மாறுகிறார்கள். தந்தையை விட்டுவிட்டால் பிறகு கலியுகத்திற்கு சென்று விடுகின்றார்கள். பிராமணத்தன்மையில் சந்தேகம் வந்துவிட்டால் சூத்திர குலத்திற்கு சென்று விடுகின்றார்கள். பிறகு தேவதையாக மாற முடிவதில்லை. எப்படியாவது சொர்க்கஸ்தாபனையில் அஸ்திவாரம் போடப்படுகிறது என்பதையும் தந்தை புரிய வைக்கின்றார். அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பிறகு திறப்பு விழாவும் நடக்கிறது. இங்கே எல்லாம் மறைமுகமாக இருக்கின்றன. நாம் சொர்க்கத்திற்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு நரகத்தின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது. கடைசி வரை எங்கே வாழ்கின்றீர்களோ அங்கே படிக்க வேண்டும். பத்தீத்த பாவனர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அவர் தூய்மையாக மாற்றுகின்றார். இது சங்கம யுகம் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் உணர்கின்றீர்கள். இப்போது தந்தை தூய்மையாக மாற்றுவதற்காக வருகின்றார். புருஷோத்தம சங்கம யுகத்தில் மனிதர்கள் நரனில் இருந்து நாராயணனாக மாற்றுகின்றார் என எழுத வேண்டும். இது உங்கள் ஈஸ்வரிய பிறப்புரிமை என்பதையும் எழுத வேண்டும். தந்தை இப்பொழுது உங்களுக்கு தெய்வீக கண்களை கொடுக்கின்றார். நமது 84 பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடிந்துவிட்டது என்பது ஆத்மாவிற்கு தெரியும். ஆத்மாக்களுக்கு தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். ஆத்மா படித்து கொண்டிருக்கின்றது.
அதற்கு அடிக்கடி தேக அபிமானம் வந்துவிடுகிறது. ஏனென்றால் அரைக்கல்பம் தேக அபிமானத்தில் இருந்ததல்லவா? அரைக்கல்பத்தில் தேக அபிமானத்தில் இருந்ததனால் அடிக்கடி இந்த தேக உணர்வு வந்துடுதுன்னு பாபா சொல்கிறாங்க. எனவே ஆத்ம அபிமானியாக மாறுவதற்கு நேரம் எடுக்கிறது. தந்தை வந்திருக்கின்றார், நேரம் கிடைத்திருக்கிறது. பிரம்மாவின் ஆயுள் 100 வருடம் என்று சொல்கின்றார்கள், அல்லது குறைவாகவும் இருக்கலாம். பிரம்மா சென்றுவிட்டார் என்று வைத்து கொள்ளுங்கள், அப்போது ஸ்தாபனையின் காரியம் நடக்காதா? சேனை நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள், தந்தை மந்திரம் கொடுத்திருக்கின்றார் படிக்க வேண்டும், சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்பதும் புத்தியில் இருக்கிறது, நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். நினைவால் பாவ செயல்கள் அழியும். பக்தி மார்க்கத்தில் அனைவராலும் பாவங்கள் ஏற்பட்டன. பழைய உலகம் மற்றும் புது உலகம் இரண்டின் கோலமும் உங்கள் முன்னால் இருக்கின்றது. எனவே பழைய உலகம் ராவணராஜ்யம் ஒளிக, புது உலகம் ஞான மார்க்கம் ராமராஜ்யம் வாழ்க என நீங்கள் எழுத முடியும். யார் பூஜைக்கு உரியவராக இருந்தார்களோ அவர்களே பூஜாரிகள் ஆகின்றார்கள். கிருஷ்ணரும் பூஜைக்கு உரியவராக வெண்மையாக, அதாவது தூய்மையாக இருந்தார். பிறகு இராவண ராஜ்யத்தில் பூஜாரியாக அழுக்காக மாறிவிட்டார். இதை புரிய வைப்பது எளிதாக இருக்கிறது. முதன் முதலில் எப்பொழுது பூஜை ஆரம்பமாகின்றதோ அப்பொழுது பெரிய பெரிய வைரங்களால் லிங்கங்களை உருவாக்குகின்றார்கள். அவை மிகுந்த மதிப்புடையதாக இருக்கின்றனர். ஏனென்றால் தந்தை இவ்வளவு செல்வந்தராக மாற்றினார் அல்லவா? அவர் தாமே வைரமாக இருப்பதால் ஆத்மாக்களையும் வைரத்தை போல மாற்றுகின்றார். எனவே அவரை வைரமாக்கி வைக்க வேண்டும் தானே? வைரத்தை எப்பொழுதும் நடுவில் வைக்கின்றார்கள். மோதிரம் செய்யும் பொழுது, நவரத்ன மோதிரம் செய்யும் பொழுது அந்த வைரத்தை நடுவில் வைக்கிறாங்க. மரகதம் மாணிக்கம் போன்றவைக்கு அவ்வளவு மதிப்பு இருப்பதில்லை. எனவே வைரத்தை நடுவில் வைக்கின்றார்கள். இவர் மூலமாக 8 ரத்தின வெற்றி மாலையின் மணிகள் உருவாகின்றன. அனைத்திலும் அதிக மதிப்புடையதாக வைரம் இருக்கிறது. மற்றவை நம்பர் வாராக இருக்கின்றன. மாற்றுபவர் ஷிவ் பாபா. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆச்சரியத்தோடு பாபா பாபா என்று சொன்னவர்கள் பிறகு தந்தையை கைவிட்டு சென்று விடுகின்றார்கள். ஷிவ் பாபாவை அப்பா என்று சொல்லும் பொழுது அவரை விட்டு ஒரு பொழுதும் விலகக்கூடாது. பாருங்க, எவ்வளோ அழகான அன்பான ஒரு பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க. ஷிவ் பாபாவை நம்ம அப்பா அப்படின்னு மானசீகமாக ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் சரி, அவர் அப்பா அப்பா தான், அவரை விட்டு நாம் விலகக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. பிறகு தலையெழுத்து என்று சொல்லப்படுகிறது. ஒருவருடைய தலையெழுத்தில் உயர்ந்த பாக்கியம் இல்லை என்றால் பிறகு அப்படிப்பட்ட செயல்களை செய்து விடுகின்றார்கள். அதனால் 100 மடங்கு தண்டனை அதிகமாகிறது. புண்ணியாத்மா ஆவதற்காக முயற்சி செய்த பிறகு பாவத்தை செய்வதால் 100 மடங்கு பாவமாகிவிடுகிறது. பிறகு வளர்ச்சி நின்று விடுகிறது, முன்னேற முடிவதில்லை. 100 மடங்கு தண்டனை சேர்ந்துவிட்ட காரணத்தினால் மனநிலை சக்தி மிக்கதாக இருப்பதில்லை. எந்த தந்தை மூலமாக நீங்கள் வைரம் போல ஆகின்றீர்களோ அவர் மீது ஏன் சந்தேகப்பட வேண்டும்? காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, தந்தையை விட்டு விலகினால் அவரை துர்பாகியசாலி என்று சொல்வார்கள். என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அது தன்னுடைய சொந்த காரணமோ இல்லை மற்றவங்களுடைய விஷயங்களோ இல்லை வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தந்தையை விட்டு நாம் போயிட்டோம் அப்படின்னா அவங்கள துர்பாகியசாலின்னு தான் சொல்லலாம். எங்கே இருந்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போது தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவீர்கள்.
அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றவே நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். கடந்த காலத்தில் அப்படி ஏதாவது கர்மத்தை செய்திருக்கின்றீர்கள், எனவே ஷரீரத்தில் கூட வியாதியை அனுபவிப்பது எவ்வளவு நடக்கிறது. இப்பொழுது நீங்கள் அரை கல்பத்திற்கு இதிலிருந்து விடுபடுகின்றீர்கள். இந்த வியாதி அப்படின்ற விஷயங்களிலிருந்தெல்லாம் அரை கல்பத்துக்கு நாம் விடுதலை அடைஞ்சிடுறோம். நான் எந்த அளவு எனக்கு நன்மை செய்து கொள்கின்றேன், மற்றவருக்கு சேவை செய்கின்றேன் என தன்னை தானே பாருங்கள். இது அமைதியான உலகின் அரசாங்கமாகும். இப்பொழுது ஸ்தாபனை ஆகிறது என லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தின் மீது எழுத முடியும். இதுவே குறிக்கோள். அங்கே 100% தூய்மை, சுகம், சாந்தி இருக்கிறது. அவர்கள் ராஜ்யம் செய்யும் பொழுது மற்ற எந்த தர்மமும் அங்கே இருப்பதில்லை. எனவே இப்பொழுது இருக்கும் அத்தனை தர்மங்களும் அவசியம் அழிந்து போகும். புரிய வைப்பதற்கு விசாலமான புத்தி தேவைப்படுகிறது. இல்லை என்றால் தனது மனநிலைக்கு தகுந்தவாறே புரிய வைக்கின்றார்கள். சித்திரங்களுக்கு முன்னால் அமர்ந்து சிந்தனையை கொண்டு வர வேண்டும். விளக்கம் கிடைத்திருக்கிறது, புரிந்திருந்தால் விளக்க வேண்டும். எனவே தந்தை மியூசியத்தை திறக்க வைத்து கொண்டே இருக்கின்றார். கேட்வே டு ஹெவன் என்ற பெயரும் நன்றாக இருக்கிறது. அங்கே டெல்லி கேட், இந்தியா கேட் என்றெல்லாம் இருக்கின்றன. இது பிறகு சொர்க்கத்தின் கேட் ஆகும். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தின் கேட்டை திறக்கின்றீர்கள். புதிர் பாதையில் வழி தெரியாமல் குழம்புவதைப் போல பக்தி மார்க்கத்தில் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். யாருக்கும் வழி கிடைப்பதில்லை. மாயாவின் ராஜ்யத்திற்குள் எல்லோரும் உள்ளே சிக்கி இருக்கிறார்கள். பிறகு தந்தை வந்து அனைவரையும் வெளிக்கொண்டு வருகின்றார். சிலருக்கு வெளியேற வர விருப்பமே இல்லாத பொழுது தந்தையும் தான் என்ன செய்ய முடியும்? எனவே மகா துர்பாகியசாலியையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். விடுவிக்கிறதுக்கு அப்பாவே வந்தும் கூட சில பேருக்கு இல்லை சொல்வாங்க இல்லையா, ஜெயில் பேர்டு, அதுக்குள்ளே இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு சுகம் கண்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை பாபா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதனால் அவங்கள மகா துர்பாகியசாலின்னு சொல்லலாம். அவர்கள் படிப்பை விட்டுவிடுகின்றார்கள். சந்தேக புத்தி உடையவராகி ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கு தன்னை கொன்று விடுகின்றார்கள். பாக்யம் கெடும் பொழுது அப்படி ஆகிறது. கிரகணம் பிடிக்கும் பொழுது தூய்மையாவதற்கு பதிலாக கருப்பானவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். மறைந்திருக்கும் ஆத்மா படிக்கின்றது. ஆத்மாவே ஷரீரத்தை கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்கிறது. ஆத்மா ஷரீரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆத்மா என உணர்வதின் முயற்சி இருக்கிறது. ஆத்மா என நிச்சயம் செய்ய முடியவில்லை என்றால் தேக அபிமானம் வந்துவிடுகிறது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டு செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரங்கள் உரித்தாக. தாரணைக்கான முக்கியமான சாரம் ஃபஸ்ட் பாயிண்ட், சுப்ரீம் டீச்சரின் கல்வி நம்மை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகிறது. இந்த நிச்சயத்தோடு கவனம் கொடுத்து படிப்பை படிக்க வேண்டும். கற்பிக்கும் பிராமணியை பார்க்க வேண்டாம். செகண்ட் பாயிண்ட், ஆத்ம அபிமானியாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறந்து பிறந்தவராக மாறியிருப்பதால் இந்த ஷரீர உணர்வை விளக்க வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். எந்தவித பாவச் செயலையும் செய்யக்கூடாது. பாபா இன்னைக்கு வரதானம் சொல்கிறாங்க. சுயநிலையின் ஆசனத்தில் உறுதியாக இருந்து சூழ்நிலைகளின் மீது வெற்றி பெறும் மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. சுயநிலையின் ஆசனத்தில் இருந்து
சூழ்நிலைகள் மீது வெற்றியை அடையக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. எந்த ஒரு சூழ்நிலையும் இயற்கை மூலமாகத்தான் வருகிறது. எனவே சூழ்நிலை என்பது படைப்பு. சுயநிலையில் இருப்பவர் படைப்பவர். மாஸ்டர் படைப்பவர் அல்லது மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபொழுதும் தோல்வியை அடைய முடியாது. அதற்கு சாத்தியமே இல்லை. ஒருவேளை ஒருவர் தனது ஆசனத்தை விட்டுவிட்டால் தோல்வி ஏற்படுகிறது. ஆசனத்தை விடுவது என்றால் பலவீனமாக மாறுவது. ஆசனத்தின் ஆதாரத்தில் சக்திகள் தாமாகவே வருகின்றன. நாம் சுயஸ்தித்தியில் இருந்தோம், ஸ்வமானத்தில் நாம் இருந்து ஆர்டர் கொடுக்கும்போது சக்திகள் தானாகவே வந்து வேலை செய்யும். யார் ஆசனத்தில் இருந்து கீழே இறங்கி வருகின்றார்களோ அவர்கள் மீது மாயாவின் தூசிப்படுகிறது. பாப் தாதாவின் செல்லமான மறுபிறவி பெற்ற பிராமணர்கள் ஒரு பொழுதும் தேக அபிமானத்தின் மண்ணோடு விளையாட முடியாது. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, திடத்தா அதாவது மன உறுதி கடுமையான சன்ஸ்காரங்களையும் கூட மெழுகு போல உருக்கி விடுகிறது, அதாவது அழித்து விடுகிறது. எந்த அளவுக்கு நமக்குள்ளே திடத்தன்மை இருக்குதோ அந்தளவுக்கு கடுமையான பழைய சுபாவ சன்ஸ்காரங்கள் கூட மெழுகு போல அழிஞ்சு போயிடும் பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.